இது வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கோ ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ண எந்த ஒரு சீன் போடுறதுக்கோ இல்லை ஓவர் நம்ம தான் லவ் வச்சுருக்கோம் அப்படின்னு திமிரு காட்டுறதுக்கோ நான் இதை எழுதலை, நான் இதை காட்டவும் இல்லை. என் நிறையாமே நான் ஒரு விஷயத்தை எழுதிட்டு இருக்கேன். அப்போது நம்ம மனசில் நம்மளுக்கு ஒன்று வந்து அதிகமாக பதிஞ்சிருக்கு, அதுதான் நம்மளுக்கு எழுத வரும். எப்பவுமே நான் ஃபஸ்ட்டாக எனக்கு எப்பயுமே எனக்கு இந்த பழக்கம், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனால் ஏதாவது எழுதுனா எனக்கு ஸ்ட்ரெஸ் போயிடும். அந்த மாதிரி நான் எழுதும்போது என் பேர் எழுதுவேன், இர்ஃபானா இர்ஃபானா இர்ஃபானான்னு எழுதிட்டே இருப்பேன். எப்பயுமே என் பேர் எழுதிட்டே இருப்பேன். எனக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இர்ஃபானா இர்ஃபானா தான் எழுதுவேன். ஆனால் அஜித்துன்ற பேர்லேயே அஜித்துன்னு எழுதியிருக்கேன். நீங்கள் என்னவும் ஃபுல்லாக அஜித் 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 அப்படியே மைண்ட் ஃபுல்லாக வந்தால் இருக்காம போல எனக்கே தெரியும். யோசிக்கிறேன் இவன் பேர் நம்ம எழுதி வச்சுருக்கோம் இது ஃபுல்லாக அப்படி சொல்லி. என் வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு ஆள் இருக்குது சொல்லிட்டு போகிறாங்க. நம்மளுக்கு ஏதாவது கவலையாக இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்க யாரும் அவங்ககிட்ட சொல்லுங்கள், அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம கவலை கண்டிப்பாக நம்ம தீராது, பட்டு அந்த கவலை தெரியாத மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். உங்களுக்கு பிடிச்சவங்கள லவ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் லவ் பண்ணுங்கள். ஜோதிகா மேமோட டைலாக தான், இட்ஸ் ஓகே பரவாயில்ல. மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணணும், மனசுக்கு பிடிச்சவனை மட்டும் கல்யாணம் பண்ணணும். இது அவங்க டைலாக்கு. நான் அதே ஸ்லாங்கில் இந்த டைலாக் சொன்னேன். சும்மா இதை உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு தான் நான் இந்த வீடியோ பண்ணேன். உங்களுக்கும் ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் உங்களை நீங்களே பார்த்து பேசிக்கோங்க, நான் வந்து அதை தான் பண்ணுவேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்தால் என்னை நானே பார்த்து பேசிப்பேன், எனக்கு நானே எழுதி எழுதிப்பேன், இல்லை எனக்கு என் பேரை நானே எழுதிப்பேன். இந்த வாட்டி நான் இவர் பேரை எழுதியிருக்கேன், அதுதான் எனக்கு அவன் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.